பாரத் மாதா கி வந்தே மாதரம். வந்தே மாதரம். இன்று மார்ச் 13 திருநெல்வேலி எழுச்சி நாள் என்று நாம் கடைபிடிக்கின்றோம். இந்திய சுதந்திர போராட்டத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க நாள் இந்த திருநெல்வேலி எழுச்சி நாள். இந்த நாளிலே ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை, தீரர் சுப்பிரமணிய சிவா இவர்கள் எல்லோரும் விபின் சந்திரபாலருடைய கைதை கண்டித்து இந்த நெல்லையிலே ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட எழுச்சியை ஏற்படுத்தினார்கள். அவருடைய கைதை கண்டித்து எல்லோரும் ஒன்று கூடிய பொழுது கலெக்டர் ஆஷ் துப்பாக்கி சூடு நடத்தி மக்களை தடியடி நடத்தி மிகப்பெரிய கொடுமை செய்தான். 4 பேர் மரணமடைந்தார்கள். வ.உ.சி கைது செய்யப்பட்டார். நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 13 தேதி 1908 வருடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நெல்லை மாவட்டம் முழுவதும் ஒன்று கூடி, இப்போ நம்ம தூத்துக்குடியில் இருக்கோம், இது பழைய நெல்லை மாவட்டம் தான். இந்த தூத்துக்குடியிலே நாம் இன்றைக்கு அந்த சுதந்திர எழுச்சி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகுதான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை, இதற்கு பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் இந்த தென்னாட்டு மக்கள், குறிப்பாக மறவர் சீமை, நெல்லை சீமை, இந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை நடத்திய நாள், தன்னெழுச்சியாக நடத்திய நாள். அந்த சுதந்திர போராட்டத்திலே ஐயா வ.உ.சி போன்றவர்கள் தங்களை முழுமையாக இதிலே அர்ப்பணித்தார்கள். வடநாட்டில் வந்து 3 தலைவர் ஃபேமஸ், லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர். இங்கே தென்னாட்டில் தென்னாட்டு திலகர் என்று சொல்லக்கூடிய ஐயா வ.உ.சி, விபின் நம்முடைய தென்னாட்டிலே சுப்பிரமணிய பாரதியார், தீரர் சுப்பிரமணிய சிவா, இந்த 3 பேரும் நம்முடைய சுதந்திர போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். நம்முடைய முன்னோர்களின் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஐயா வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவித்து இந்த திருநெல்வேலி எழுச்சி நாளை சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டதோடு மட்டுமல்ல எழுச்சியை ஏற்படுத்தி அந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். பாரத் மாதா கி வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.